ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேயலான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, கொரோனா ப்ரெஸ்லீஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ண சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி கொரோனா ப்ரெஸ் ரிலீஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ண சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சர்ச் ஆர் டைப் வெப் அட்ரஸ் இருக்குல்ல, அதில் வந்து டைப் பண்ணுங்கள் ஸ்டாப் கொரோனா டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து வாட்ஸ் நியூ அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் மீடியா புல்லட்டின் 19/7/2020 பார்த்தீங்கன்னா நியூன்னு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா உங்கள் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகி இந்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். பிடிஎஃப் ஃபைலு இப்படி தான் டவுன்லோட் பண்ணோம். இதில் என்ன விஷயங்கள் கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். மொத்தம் வந்து எத்தனை டெஸ்டிங் சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பேஜில். அப்புறம் வந்து நேற்று வர மொத்தம் எத்தனை ஆக்டிவ் கேசஸ் இருந்தது, இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து பாசிட்டிவ் கேசஸ் வந்திருக்கு, எவ்வளோ பேர் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி எவ்வளோ பேர் டெத்து, டோட்டல் ஆக்டிவ் கேசஸ் தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி டோட்டலாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் ஸ்கோரல் பண்ணே வந்தீங்க அப்படின்னா மூணாவது பேஜில் பாருங்கள், இன்றைக்கி மட்டும் டிஸ்ட்ரிக் வைஸில் வந்து எவ்வளோ கேசஸ் வந்திருக்கு, டிஸ்ட்ரிக் வைஸில் வந்து எவ்வளோ பேர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து டோட்டலாக கிடச்சிரும். இதில் டிஸ்ட்ரிக் வைஸ் இருக்கும், அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த சிக்ஸ்த்து பேஜ் வந்தீங்கன்னா சாரி ஃபிஃப்த்து பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயசு வரையே கொடுத்துருப்பாங்க. 0 to 12, 13 to 60, 60+ அந்த வயது வாரியாக வந்து டீடெயில் கொடுத்துருப்பாங்க. ஆண் பெண் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த பேஜ் வந்தீங்கன்னா அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல்னு சொல்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக டோட்டல் பாசிட்டிவ் கேசஸ், டோட்டல் டிஸ்சார்ஜ், டோட்டல் ஆக்டிவ் கேசஸ் அப்படின்னு சொல்லி டோட்டலாக எல்லா டீலும் கொடுத்துருப்பாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.